தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். சென்னை ராயபுரத்தில் சாலையின் நடுவே உள்ள தடுப்பு சுவர் மீது மோதி கார் தலைகுப்புற கவிழ்ந்து விழுந்த காட்சி சிசிடிவியில் வெளியாகி உள்ளது. சென்னை சேப்பாக்கத்தைச் சேர்ந்த மணிராஜ் என்பவர் தனது காரில் திருவொற்றியூருக்கு சென்று கொண்டிருந்தார். ராயபுரம் மேம்பாலம் அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் நடுவே உள்ள தடுப்பு சுவர் மீது மோதி கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் மணிராஜ் பலத்த காயமடைந்தார். இந்த காட்சி அங்கு இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது. இதனையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் காரில் இருந்த ஓட்டுநரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டத்தில் அமரியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு ஆகிய மூன்று இடங்களில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றி தலா 300 மாடுபிடி வீரர்களுடன் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அனுமதி வழங்கி முதலமைச்சர் பழனிசாமி கடந்த மாதம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகளை ஜனவரி 15 முதல் ஜனவரி 31 நடத்த அனுமதி அளித்து அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் ஜனவரி 14 அவனியாபுரத்திலும், 15 பாலமேட்டிலும், 16 அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும் என்று விழாக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். போட்டிகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீதான ஊழல் புகார் விசாரணைக்கான ஆவணங்கள் கிடைக்கப் பெறாததால் விசாரணைக்குழு அதிருப்தி தெரிவித்துள்ளது. சூரப்பாவிற்கு எதிரான முறைகேடு குற்றச்சாட்டுகள் குறித்து ஓய்வு பெற்ற நீதியரசர் கலையரசன் தலைமையில் கடந்த நவம்பர் மாதம் விசாரணைக்குழு அமைக்கப்பட்டது. இதையடுத்து தற்காலிக பேராசிரியர் நியமனம், விடைத்தாள் மதிப்பீடு தொடர்பாக பல்கலைக்கழக பதிவாளர், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் உட்பட பலரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் விசாரணைக்கு தேவையான ஆவணங்களை தராமல் அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் மறைப்பதாக விசாரணைக்குழு குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் 3 முன்னதாகவே சூரப்பா மீதான விசாரணை அறிக்கையை அரசிடம் சமர்ப்பிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. உணவுத்துறை அமைச்சர் காமராஜுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு கொரோனாவுக்கான அறிகுறிகள் ஏதும் தென்படவில்லை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று பொங்கல் பரிசு தொகுப்புகளை அளித்து வந்த அவர் செவ்வாய்க்கிழமை இரவு மியாட் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவரின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது. அமைச்சரின் உடல்நிலை குறித்து கண்காணித்து வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமைச்சர்கள் கே பி அன்பழகன், செல்லூர் ராஜு, தங்கமணி, நிலோபர் கபில், எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோரை தொடர்ந்து உணவுத்துறை அமைச்சர் காமராஜுக்கும் கொரோனா உறுதியாகியுள்ளது. சேலத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக உள்ளூர் கரும்புகளை கொள்முதல் செய்ய அதிகாரிகள் யாரும் வரவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியை சுற்றியுள்ள செங்கட்டு, பாலங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் செங்கரும்பு சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அறுவடைக்க தயார் நிலையில் உள்ள இந்த கரும்புகள் பொங்கல் பண்டிகைக்கு விற்பனை செய்யப்படுவது வழக்கம். கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ஒரு ஜோடி கரும்பு 50 முதல் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இந்த ஆண்டு தற்போது வரை கொள்முதல் செய்ய வியாபாரிகள் வராததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். போன வருஷம் மழை இல்லை, இந்த வருஷம் மழை கொஞ்சம் இருக்கு. அதனால கரும்பு நல்லா விளைஞ்சிருக்கு. அதுக்குண்டான விலை இல்லை. கவர்மெண்ட்டு ரேஷன் கடைக்கு வேற ஊர்ல இருந்து கரும்பு எடுத்துட்டு வராங்க. எங்க ஊருக்கு இருந்து எடுத்துட்டா நல்லா இருக்கும். விலையும் கம்மியா குறைச்சு கேக்குறாங்க. விலை ஒரு நிர்ணயம் ஒரு இதுக்கு இவ்வளவுதான்னு வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். புதுச்சேரியில் சுமார் 1000 மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்ட பள்ளிகள் சுமார் 9 பிறகு நேற்று திறக்கப்பட்டன. இந்நிலையில் அரசின் வழிகாட்டுதலின்படி இன்று சுமார் 15 மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் 1000 மேற்பட்ட மாணவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. மேலும் கொரோனா தொற்று பரவாமல் இருக்கும் வகையில் மாணவர்களை தனிமனித இடைவெளியுடன் அமர வைத்து பாடங்கள் எடுக்கப்பட்டு வருவதாக ஆசிரியர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த செயல்திட்டங்களை வகுக்க சுகாதாரத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடைபாதைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்களில் தேங்கியுள்ள நீர் மூலம் டெங்கு பரவுவதாகவும் அந்த வாகனங்களை அப்புறப்படுத்த சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிடக் கோரியும் வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதிகள் சஞ்சீவ் பானர்ஜி, செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மக்களுக்கு தங்களது ஆரோக்கியத்தின் மீது அக்கறை இல்லை என்று வேதனை தெரிவித்த நீதிபதிகள் தமிழகத்தில் உள்ள அனைத்து நகரங்கள் மற்றும் மாநகராட்சிகளில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி டெங்கு ஒழிப்பு செயல்திட்டங்களை வகுக்க சுகாதாரத்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டனர். மேலும் சென்னை மாநகராட்சியில் உள்ள நடைபாதைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை அப்புறப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை அளிக்கவும் மாநகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டனர். புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஏழை மாணவர்களின் முழு கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் என அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் அமைக்கப்பட்ட அம்பேத்கர் அறிவுசார் மையத்தை முதலமைச்சர் நாராயணசாமி திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவர் மட்டுமல்லாமல் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இருந்தார் என்றும் புகழாரம் சூட்டினார். பின்னர் பேசிய அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ்,
புதுச்சேரி மக்களுக்கு எதிராக செயல்படும் ஆளுநர் கிரண்பேடியால் புதுச்சேரியில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா என கேள்வி எழுப்பினார். மூக்க அழகிரி குறித்த செய்திகள் எதுவும் தனக்கு தெரியாது என்று திமுக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் முசிறி உள்ளிட்ட தொகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட உதயநிதி, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ரயில் மறியல் போராட்டம் நடத்திய கள்ளக்குடி ரயில் நிலையத்தை பார்வையிட்டார். பின்னர் அங்கிருந்த பெயர் பலகையை பார்த்த அவர், இன்றும் இந்தியில் எழுதியிருப்பதாக கூறி பெயிண்ட் இருக்கா என்று கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தி மொழியை தாங்கள் எதிர்க்கவில்லை எனவும் இந்தி திணிப்பை எப்போதும் எதிர்ப்போம் எனவும் தெரிவித்தார். உருமாறிய கொரோனா பரவலை கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரஸ் தொற்று இந்தியாவில் பரவாமல் இருக்க இங்கிலாந்துடனான விமான சேவையை மத்திய அரசு தடை செய்துள்ளது. இருப்பினும் நாடு முழுவதும் தற்போது வரை 71 பேர் உருமாறிய கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் இங்கிலாந்து மட்டுமின்றி அனைத்து வெளிநாட்டு பயணிகளையும் சோதனைக்கு உள்ளாக்கக் கோரி திருச்செந்தூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இன்னொரு ஊரடங்கை அறிவித்தால் மிக மோசமான நிலை ஏற்படும் என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் உருமாறிய கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை குறித்து வரும் 18 தேதிக்குள் அறிக்கை அளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டனர். விருப்ப ஓய்வு கேட்டு விண்ணப்பித்திருந்த சகாயம் IAS அரசு பணியிலிருந்து விடுவிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. நேர்மையான அதிகாரி என போற்றப்படும் சகாயம் IAS கடந்த 7 ஆண்டுகளாக ஒரே பணியில் இருந்ததால் வருத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கடந்த அக்டோபர் மாதம் விருப்ப ஓய்வு கேட்டு சகாயம் IAS விண்ணப்பித்திருந்தார். இதையடுத்து 3 மாதங்களுக்கு பிறகு அரசு பணியிலிருந்து சகாயம் விடுவிக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக News18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேசிய சகாயம், நேர்மையாக பணியாற்றிய என்னை ஏன் விருப்ப ஓய்வு பெறுகிறீர்கள் என்று கேட்டு ஒரு முறை கூட அரசு நேரில் அழைத்து பேசவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி பிறந்த நாளான அக்டோபர் மாதம் 2 தேதி VRS கேட்டு விண்ணப்பித்திருந்ததாகவும், அதன்படி அவரது நினைவு நாளான ஜனவரி 31 தேதி தன்னை பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டதாகவும் தெரிவித்தார். எனினும் அந்த கோரிக்கையையும் கூட அரசு நிராகரித்து விட்டதாக அவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைதான இந்திய மீனவர்களை இலங்கை சிறைகளிலிருந்து முன்கூட்டியே விடுவிக்க தூதரக ரீதியாக பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். 3 நாட்கள் சுற்றுப்பயணமாக இலங்கை சென்றுள்ள அவர், மீனவர் பிரச்சினைகள், கொரோனா தடுப்பு மருந்துகளை இலங்கைக்கு அளித்தல், இருநாட்டு பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் பேசுகிறார். முன்னதாக அதிபர் கோத்தபய ராஜபக்சேவை ஜெய்சங்கர் சந்தித்தார். பின்னர் பேசிய ஜெய்சங்கர், கொரோனா சூழலிலும் இருநாட்டு உறவில் எந்த தொய்வும் ஏற்படவில்லை என்றார். எதிர்வரும் 5 மாநில சட்டசபை தேர்தலை ஒட்டி மூத்த நிர்வாகிகள் 12 பேரை மேற்பார்வையாளராக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, மேற்குவங்கம், அசாம், கேரளா ஆகிய 5 மாநிலங்களுக்கும் சட்டப்பேரவைத் தேர்தல்கள் நடத்தப்பட உள்ளன. இம்மாநிலங்களில் பிரச்சாரங்கள் மற்றும் ஒருங்கிணைப்பிற்காக 12 பேரை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியாகாந்தி அறிவித்துள்ளார். அசாம் மாநிலத்திற்கு பூபேஷ் பாகல், முகுல் வாஸ்னிக், ஷகில் அகமது கான் ஆகியோரும், கேரளத்திற்கு அசோக் கெலாட், லூயிசினோ பலீரோ, டாக்டர் பரமேஸ்வராவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு மேற்பார்வையாளர்களாக வீரப்ப மொய்லி, பல்லம் ராஜு, நிதின் ராவத் ஆகியோரும், மேற்குவங்க மாநில மேற்பார்வையாளர்களாக ஹரிபிரசாத், அலம்கீர் அலாம், விஜய் இந்தர் சிங்லாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் அந்தந்த மாநிலங்களில் உள்ள காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர்களுடன் இணைந்து பணியாற்றுவார்கள் என்றும் காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது.